எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு. வண்ணக்கடல் 33. 7 நாட்கள் கங்கை வழியாக வணிகர்களின் படகில் பயணித்து துரோணர் பாஞ்சாலத்தின் தலைநகரமான காம்பல்யத்தை வந்தடைந்தார். உத்தரப்பதத்திலிருந்து பெருகி அகன்று விரியத் தொடங்கிய கங்கை அங்கே மறியல்லை தெரியாத நீர்விரிவாக மாறியிருந்தது. அவர் ஏறி வந்த உமனர் படகு கங்கையில் சென்று கொண்டிருந்த பெருங்கலங்களின் அருகே சென்றபோது அவற்றின் விழாக்கள் மலைப்பாறைகள் போல செங்குத்தாக தலைக்கும் மேல் எழுந்து முற்றிலும் திசையை மறைத்தன. 100 பாய்கள் எழுந்து புடைத்த கலங்கள் சினம் கொண்டு சிறகு சிரித்திருந்த வெண்சேவல்கள் போலிருந்தன. அவற்றின் நீண்ட அமரத்தில் சேவலின் கொண்டைப்பு போல செந்நிறக் கொடிகள் பறந்தன. அங்கே சென்ற பெருங்கலம் ஒன்றின் கொம்பொலி 100 யானைகள் சேர்ந்து பில்றியது போல ஒலித்தது. அவரை திகைக்கச் செய்த ஒவ்வொரு பெருங்கலமும் அதை சிறியதாக்கியே இன்னொன்றை நெருங்கிச் சென்றது. அவை அனைத்தையும் வணிகப் பொருட்களால் நிறைந்தவை என்றான் படகோட்டியான மகேசன். இமயமலை அடுக்குகளிலிருந்து சிற்றோடைகள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து கங்கையாகி வருவது போல கங்கை தடமெங்கும் விளையும் அனைத்தும் ஆறுகள் வழியாகவும் சாலைகள் வழியாகவும் கங்கைக்கு வருகின்றன. உணவும் நெய்யும் துணியும் தோளும் என மானிடருக்கு தேவையான அனைத்தும் அங்கே கடலோர பெருந்துறைகளில் இப்படகுகளை சிப்பியோடுகளாக ஆக்கும் அளவுக்கு பெரிய மரக்கலங்கள் நின்றிருக்கின்றன. 1000கணக்கான பாய்கள் கொண்டவை அவை. துரோணர் திகைத்த விழிகளுடன் அவன் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அனைத்து பொருட்களுக்கும் துறைமுகங்களில் தங்களை பொன்னாக மாற்றிக்கொள்கின்றன என்றார் அவருடன் வந்த சூதரான கூஸ்மாண்டர். மாண்டரின் அனைத்து உணர்வுகளும் மேஞ்ஞானமாக ஆவதைப் போல அந்த பொன்னை மீண்டும் இம்மண்ணிலுள்ள அனைத்துமாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகவே பொன்னை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பவன் இவ்வுலகிலுள்ள அனைத்தையும் சேர்த்து கொள்கிறான் என்கிறார்கள். பாய்மரத்தை பிடித்து கொண்டிருந்த மகிசன், சூதரே, அந்த பொன் யவன நாட்டில் மண்ணுக்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்படுகிறது. களமேறி இத்தனை தொலைவு வந்து தன்னை பொருட்களாக மாற்றிக்கொண்ட பின்னரே அது மதிக்கப்படுகிறது என்றான். அன்றொரு நாள் பீதவணிகன் ஒருவன் சொன்னான், யவனத்துக்கு அப்பால் ஏதோ ஒரு நாட்டில் பொன்னை உருக்கி ஊற்றி கருங்கற்களை இணைத்து வீடு கட்டுகிறார்கள் என்றான். படகை துளாவிக் கொண்டிருந்த ஒரு குகன் கூஸ்மாண்டர் நகைத்து, ஆம், பொன்னென்பது பேரறம். அது எங்கோ கருவறையிலோ கருவூலத்திலோ வாழ்கிறது. அன்றாட நியாயங்கள் நம்மிடம் புழங்கும் பொருட்கள். அவை பொன்னால் மதிப்பிடப்படுகின்றன. பொன்னவற்றுக்கு மதிப்பை அளிக்கிறது என்றார் மகிசன். இறுதியில் ஒரு கவிதையை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர். வாழ்க! இச்சொற்களுக்காகவே உங்களுக்கு கல்லுக்குரிய நாணயத்தை விட்டறிவர் வணிகர் என்று சிரித்தான். வணிகருக்கென்ன, ஓங்கிச் சொல்லப்படும் எதுவும் அவர்களுக்கு கவிதையே என்றார் கூஸ்மாண்டர் சிரித்தபடி. எங்கு செல்கிறீர் என்று கூஸ்மாண்டர் துரோணரிடம் கேட்டார். காம்பல்யத்துக்கு என்றவர் நோக்காமல் பதில் சொன்னார் துரோணர். முன்பு சென்றிருக்கிறீரா என்று கூஸ்மாண்டர் கேட்க, இல்லை என்றார் துரோணர். காம்பல்யம் மிகப்பெரிய நகரம், அதை கண்டு அஞ்சுவிடாதீர். நீர் அதில் பாதி கொடுங்கள் என்று கேட்பதாக சொல்லவில்லை. ஏதோ வாழும் வழி தேடிதான் செல்கிறீர் என்றார் கூஸ்மாண்டர். சத்திரியனுக்கு வாளேந்தி பணிபுரியும் உரிமை உண்டு. ஆகவே நிமிர்ந்து செல்லும். துரோணர் தலையசைத்தார். உமது தோற்றம் சத்திரியர்களுக்குரியதாக இல்லை. உம்மை பார்த்தால் வேடர் போல் இருக்கிறீர். உமது சொற்களைத்தான் அவர்கள் நம்ப வேண்டும் என்றார் கூஸ்மாண்டர். சத்திரியர்களுக்கு அங்கே கோட்டை காவலிலும் துறைமுகக் காவலிலும் பணி கொடுக்கிறார்கள். நல்ல ஊதியம் என்பதனால் சிற்றூர்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் சத்திரியர்களும் வினைவலர்களும் காம்பல்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றான் மகிசகன். 2 தலைமுறைகளாக 2 பிரிந்திருந்த பாஞ்சாலம் இன்று ஒன்றாக விட்டிருக்கிறது. 5 நதிகள் பாயும் அதன் நிலம் அன்னை பன்றியின் வயிறு போன்று வளம் மிக்கது என்றார் கூஸ்மாண்டர். எப்போது பாஞ்சாலம் ஒன்றாயிற்று என்று துரோணர் நீரை பார்த்து கொண்டு கேட்டார். பாஞ்சாலத்து மன்னர்கள் பாஞ்சாலத்தின் 5 பெருங்குளங்களிலிருந்தும் மனைவியரை ஏற்க வேண்டும் என்பது 5 குளங்களையும் இணைத்து பாஞ்சாலத்தை அமைத்த முதல் மூதாதையான பாஞ்சால முல்களின் காலம் முதல் வகுக்கப்பட்ட குலமரபு. பாஞ்சாலத்தை ஆண்ட சகதேவருக்கு 2 மைந்தர்கள். அவரது முதல் மைந்தர் பிரிசுதர் சிறுஞ்செய குலத்து அரசியான பூசையின் மைந்தர். 2 மைந்தர் சோமகசேனன் சோமகுலத்தைச் சேர்ந்த அரசி கோமலையின் மைந்தர். சகதேவர் நோயுற்றிருக்கலேயே 2 உடன் பிறந்தாரும் பூசலிட்டு பிரிந்தனர். சிறுஞ்செயர்களுடன் கிருவி குலத்தவர் சேர்ந்து கொண்டனர். துர்வாசகுலமும் கேசனிகுலமும் சோமகுலத்துடன் இணைந்தன. கூஸ்மாண்டர் சொன்னார். 2 தரப்பினரும் இளவரசர்களின் தலைமையில் கங்கைக்கரையில் போரிட்டனர். 1000 பாஞ்சாளர்கள் களத்தில் இருந்தனர். அவர்களின் விதவைகளும் அன்னையரும் விரிந்த கூந்தலுடன் காம்பல்யத்தின் அரண்மனை வாயிலில் வந்து நின்று கண்ணீர் விட்டெழுதனர். மாளிகை மீது சாவுப்படுக்கையில் கிடந்த சகதேவர் தன்னை உப்பருகிக்கு கொண்டு செல்லச் சொல்லி அங்கே படுத்தபடியே தன் குலத்து பெண்களின் அழுகையை கேட்டார். பெண்கள் மண்ணையள்ளி அவரை நோக்கி வீசி தீச்சொல்லிட்டனர்.
என்னை முனியுங்கள் அன்னையரே. உடன்படாத இரு மைந்தரை பெற்ற பலிக்காக 1000 கோடி ஆண்டுகள் நரகத்தில் வாழ்கிறேன். என் குலத்தை முனியாதீர் என்று அவர் கைகூப்பினார். இனி உங்கள் மைந்தரின் குருதி இம்மண்ணில் விழாதிருக்க நான் முறை செய்கிறேன் என்று வாக்களித்தார் என்றார் கூசுமாண்டர். சகதேவரின் கோரிக்கைப்படி 5 குலங்களின் மூதாதையரும் காம்பல்யத்தில் அகத்திய கூட மலையுச்சியில் இருந்த அகத்தியலிங்க ஆலயத்தருகே கூடினர். அதன்படி பாஞ்சாலம் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. சத்ராவதியை தலைநகரமாக கொண்ட உத்தர பாஞ்சாலம் சோமகசேனனுக்கும் காம்பல்யத்தை தலைநகராக கொண்ட தட்சிண பாஞ்சாலம் பிருசதனுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு எல்லைகள் வகுக்கப்பட்டன. 2 நாட்டு எல்லைகளை ஏற்றுக்கொள்வதாக 5 குலங்களும் ஐத்தியலிங்கத்தின் மீது ஆணையிட்டு உறுதி கொண்டனர். அன்று முதல் 2 நாடுகளும் தனித்தனியாகவே ஆளப்பட்டன. கூஸ்மாண்டவர் சொன்னார், மகிசகன், ஆனால் அதன் மூலம் 2 நாடுகளுமே சிறியவையாக ஆயின. காம்பல்யத்திற்கு செல்லும் கடல் வணிகர்கள் சத்ராவதியை விளக்கினர். சத்ராவதிக்கு செல்லும் கூல வணிகர்கள் காம்பல்யத்தை விட்டகின்றனர். 2 துறைகளையும் நாடாமல் பெருநாவாய்கள் மேலும் தெற்கே இழந்த மகதத்தின் துறைகளை நோக்கிச் செல்லத் தொடங்கின. சோமகசேனன் நோயிற்று படுக்கையில் விழுந்த பின்னர் சத்ராவதி விதவை கோலம் பூண்டது என்றான். 18 ஆண்டு காலம் நானும் கூட காம்பல்யத்திலும் சத்ராவதியிலும் படகணைத்ததில்லை. ஆனால் சத்ராவதியை வெல்லும் விருப்பிருந்தாலும் அதற்கான ஆற்றல் பிருசிதனுக்கு இருக்கவில்லை. 5 குலங்களில் 3 சத்ராவதியுடன் இருந்தமையால் அவர் அஞ்சினார். சோமகசேனருக்கு மைந்தர்கள் இல்லை. ஆகவே அவரது இறப்புக்கு பின் 2 பாஞ்சாலங்களும் ஒன்றாகி தன் மைந்தனின் குடை கீழ் வரும் என்று பிருசிதர் எண்ணினார் என்றார் கூஸ்மாண்டர். ஆனால் பிருசிதனின் மைந்தனான யக்ஞசேனன் இளமையிலேயே அகத்திலும் புறத்திலும் ஆற்றலற்றவன் என்று அறியப்பட்டான். 5 குலத்தவருமே அவனை இழிவாக எண்ணினர். அவனை பற்றிய இழிவரல் பாடல்களை பாடும் சூதர்களுக்கு உத்தர பாஞ்சாளர்கள் மட்டுமின்றி தட்சிண பாஞ்சாளர்களும் உறக்க நகைத்தபடி நாணயங்களை வீசுவதை கண்டிருக்கிறேன். அகத்திய கூட மலையடிவாரத்தில் 3 ஆண்டுகளுக்கு 1 முறை நிகழும் 5 குல உண்டாட்டு நிகழ்வில் அனைத்து போர் விளையாட்டுகளிலும் யக்ஞசேனன் 7 இனத்துக்குரிய முறையில் தோற்றான். அவனுக்கு 15 வயது இருந்தபோது நடந்த உண்டாட்டு களியாட்டத்தில் விற்போரில் அவனுடன் வில்லுடன் களமிறங்கினான். அவன் களம் நடுவே வந்தபோதே பெண்கள் வாய்ப்பத்தி சிரிக்க இளைஞர்கள் கூச்சலிட்டு குதிக்கத் தொடங்கிவிட்டனர். அவன் 50 அம்புகளை விட்டான். கயிற்றிலாடிய எந்த நெற்றையும் அவன் சென்று தொடவில்லை. பாதி அம்புகள் முன்னதாகவே மண்ணை துளைத்தன. மகா பாஞ்சாலன் மாமன்னன் பிருதுவை போல பூமாதேவியுடன் போரிடுகிறான் என்று சூதர்கள் பாடிச் சிரித்தனர். வில்லை தாழ்த்தி அவன் பின்னுகர்ந்தபோது சோமக குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியொருத்தி பருத்திப்பஞ்சில் விதையை நீக்கும் வில் ஒன்றை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அன்று நான் இருந்தேன். 1000 பேர் சிரித்து மண்ணில் புரள்வதை என்று கண்டேன். அவள் சோமக குலத்தை சேர்ந்த குலத்தலைவர் புருஜனரின் மகள் அகல்யை. அவளுடைய சிரிப்பை கண்டு தன்னை எறியாமலேயே யக்ஞசேனன் அந்த வில்லை வாங்கிவிட்டான். தன்னை சூழ்ந்தெழுந்த சிரிப்பின் ஓசையை அதன் பின்னர் தான் கேட்டான். வில்லை வீசிவிட்டு அழுதபடியே ஓடி தன் ரதத்தில் ஏறிக்கொண்டான். அன்றிரவு அவன் கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றபோது அவன் சேவகன் தக்க தருணத்தில் வந்து தடுக்காததனால் உயிர் தப்பினான். அமைச்சர் பார்சவர் மறுநாள் விடுவதற்குள்ளாகவே அவனை அழைத்துச் சென்று அக்னிவேசரின் குருகுலத்தில் கொண்டு சேர்த்தார் என்று சொன்னார்கள் கூஸ்மாண்டர் சொன்னார். கூஸ்மாண்டர் தொடர்ந்தார், 8 வருடங்களுக்கு பின் திரும்பி வந்தபோது யக்ஞசேனனின் கண்ணும் கையும் வில்லும் ஒன்றாகிவிட்டிருந்தன. 5 குல உண்டாட்டில் கையில் வில்லுடன் அவன் இறங்கி நின்றபோது அனைவரும் அமைந்து கொண்டு நோக்கி நின்றனர். அவன் அக்னிவேசரிடம் சென்றதை அனைவரும் அறிந்திருந்தனர். 50 இலக்குகளை வளைந்து செல்லும் 25 அம்புகளால் அவன் வீழ்த்தினான். 1 நெற்றை விண்ணிலேற்றி பறவை என சுழன்று சுழன்று நிற்கச் செய்தான். அவன் வில்லை தாழ்த்திய போது 5 குலங்களும் ஆர்ப்பரித்து வாழ்த்தொலி எழுப்பின. சத்ராவதியின் சோமகசேனன் இறந்தபோது உத்தர பாஞ்சாலத்தின் இளவரசனாகிய யக்ஞசேனனையே 5 குலங்களும் தேர்வு செய்தன. பிருசதனின் மரணத்துக்கு பின் அவன் 2 பாஞ்சாலங்களையும் இணைத்து துருபதன் என்னும் பேரில் அரியணை அமர்ந்தான். களத்தில் தன்னை அவமதித்த சோமக குலத்தலைவர் புருஜனரின் மகள் அகல்யை மணந்து அரசியாக்கினான். இன்று காம்பல்யத்தின் அரசனாக வீற்றிருக்கிறான். அவன் அரசு சர்மாவதிக்கும் கங்கைக்கும் நடுவே விரிந்திருக்கிறது. அவனை அஸ்தினபுரியும் இன்று அஞ்சுகிறது. பாஞ்சாலத்தின் அரியணையில் துருபதனை அமர்த்தியது அக்னிவேசரின் தனுர்வேதமே என்று சூதர்கள் இன்று பாடுகிறார்கள். காம்பல்யத்தில் நடந்த துருபதனின் முடிசூட்டு விழாவுக்கு அக்னிவேச குருகுலத்தின் தலைவர் 2ஆம் அக்னிவேசரும் அவரது மாணவர்களும் வந்திருந்தனர். அவர்கள் கங்கையில் படகிறங்கிய போதே துருபதனே நேரில் வந்து அக்னிவேசரின் பாதங்களை தன் சென்னியில் சூடினான். அவரை பொன்னாலான ரதத்தில் அமரச் செய்து நகரத்து தெருக்கள் வழியாக அணிக்கோலத்தில் அழைத்துச் சென்றான். காம்பல்யத்து மக்கள் மலரும் அரிசியும் தூவி அவரை வாழ்த்தினர். அக்னிவேசரை கைப்பற்றி அழைத்துச் சென்று பாஞ்சாலத்தின் சிம்மாசனத்தில் அமரச் செய்து அவர் காலடியில் தன் மணிமுடியையும் செங்கோலையும் வைத்து வணங்கினான். அன்று அச்சபையில் நானும் இருந்தேன் கூஸ்மாண்டர் சொல்லி முடித்தார். துரோணர் பெருமூச்சுடன் அசைந்து அமர்ந்தார்.
நாம் மாலைக்குள் காம்பல்யத்தின் பெருந்துறையை சென்றடைவோம் வீரரே. தாங்கள் எவரை எங்கே பார்க்க வேண்டும் என்று கூஸ்மாண்டர் கேட்டார். துரோணர், எனக்கு அங்கு ஒருவரை மட்டுமே தெரியும் என்றார். பெயரை சொல்லும், எனக்கு தெரியாத சத்திரியர் எவரும் காம்பல்யத்தில் இல்லை. 4 வருடத்திற்கொருமுறை அங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் கூஸ்மாண்டர். நான் துருபத மன்னரைத்தான் பார்க்கச் செல்கிறேன் என்றார் துரோணர். கூஸ்மாண்டர் உறக்க நகைத்து, அதாவது அவரை உமக்கு தெரியும், சரிதான், நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன் என்றார். மகிசகன், துருபத மன்னரை பாரத வருஷத்தில் அனைவரும் அறிவார் வீரரே, ஆனால் அவருக்கு அந்த புறத்தை தான் நன்றாக தெரியும் என்றான். காம்பல்யத்தின் படித்துறையில் துரோணர் இறங்கிய போது நகரின் நூற்றுக்கணக்கான கட்டூண்களில் நெய்ப்பந்தங்கள் எரியத் தொடங்கியிருந்தன. நகரமெங்கும் உயர்ந்த காவல் மாடங்களிலும் மாடச்சிகரங்களிலும் பொருத்தப்பட்ட விளக்குகள் செஞ்சுடர் விரித்தன. மின்னை விளக்குகள் எரியும் படகுகளுடன் பெருங்கலங்களும் நீர்பிம்பங்களுடன் சேர்ந்து அலைகளில் ஆட நகரமே தீப்பற்றி எரிவதாக தெரிந்து துரோணர் திகைத்து நின்றார். கூஸ்மாண்டர் தன் முழவுடன் இறங்கி, அந்தி எழுந்துவிட்டது வீரரே, இனி கல்லின்றி கணமும் வாழ முடியாது என்றபடி நடந்து சென்றார். அவரது தோள்களை முட்டிக்கொண்டு வணிகர்களும் வினைவலர்களும் நடந்து கொண்டிருந்தனர். ஒருவன், வீரரே வழிவிடுங்கள் என்றபோது திடுக்கிட்டு நடக்கத் தொடங்கினார். காம்பல்யத்தின் சிறிய கோட்டை வாயில் கதவுகளோ காவலோ இருக்கவில்லை. எறும்பு கூட்டம் போல சென்று கொண்டிருந்த மக்களால் தள்ளப்பட்டு துரோணர் உள்ளே நுழைந்தபோதுதான் அதுவரை காட்டுக்குள் விழும் அருவி யோசை என ஒழித்துக் கொண்டிருந்தது மக்களின் ஒலி என்றறிந்தார். ஒன்றுடன் ஒன்று முற்றி நின்றிருந்த எருது வண்டிகளில் வண்டிக்காரர்கள் எழுந்து நின்று முன்னால் நோக்கி கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். புறவிகளில் தோள்களில் வில்லுடன் சென்று கொண்டிருந்த வீரர்கள் வழிகளில் நிறுத்தி நின்றவர்களை அதட்டி விலக்கிச் சென்றனர். அந்தியிருள் தோறும் நகரின் ஓசை கூடிக்கூடி வருவதாக தோன்றியது. சாலையின் இருபக்கமும் சிறுவணிகர்கள் 4 கால்களில் நிறுத்தப்பட்ட பலகைகளில் பரப்பிய பொருட்களை கூவி விற்று கொண்டிருந்தனர். உள்ளே கங்கை மீனை வைத்து சுட்டு எரித்த கிழங்குகள், தேனில் ஊற வைத்த கனிகள், உரித்தெடுத்து பாடம் செய்யப்பட்ட பாம்பு தோள்கள், உடும்புத்தோள்கள், பொலித்தோளாடைகள், மான் தோளாடைகள், செந்நிறமும் நீல நிறமும் ஏற்றப்பட்ட மர உரினார்கள், ஈச்சைனார் பெட்டிகள், செம்பாலும் பித்தளையாலுமான சிறிய கருவிகள், குத்துவாட்கள், குதிரைவாளால் செய்யப்பட்ட பொய்முடிகள், மரப்பாவைகள். துரோணர் ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த பார்வையிலேயே நடைத்தேங்கி பின்னால் வந்தவர்களால் உந்தப்பட்டு முன்னேறிச் சென்றார். முதல் காவல் மாடத்தை கண்டதும் தான் தன்னினைவடைந்தார். பாஞ்சாலத்தின் தாமரை முத்திரை கொண்ட தலைப்பாகையுடன் நின்றிருந்தவன் நூற்றவ தலைவன் என்று கண்டுகொண்டு அவனை அணுகி, வீரரே, நான் அரண்மனைக்கு செல்ல வேண்டும், எவ்வளி செல்வதென்று சொல்லுங்கள் என்றார். அவரை ஏறிட்டு நோக்கிய பூமன், அரண்மனைக்கா, நீரா என்றான். அவரது பழைய மரவுரையாடையும் பயணத்தால் பொழுதுபடிந்த குறிய கரிய உடலையும் நோக்கி, இன்று இனிமேல் அரண்மனையில் கொடை நிகழ்வுகள் ஏதும் இல்லை என்றான். துரோணர், நான் உங்கள் அரசன் யக்ஞசேனனை பார்க்க வேண்டும் என்றார். அவன் முகத்தில் சினம் சிவந்தேறியது. மன்னரின் பெயரை சொல்வது இங்கே தண்டனைக்குரிய குற்றம் என்றான். நான் யக்ஞசேனனுடன் அக்னிவேசி குருகுலத்தில் பயின்றவன். பரத்வாஜரின் மைந்தனாக என் பெயர் துரோணன் என்று அவர் சொன்னபோது பூமனின் விழிகள் மாறின. வீரரே, நீர் அரசரின் சாலை தோழராக இருக்கலாம், ஆனால் அவர் இன்று சாலை மாணாக்கர் அல்ல, பாஞ்சாலத்தின் பேரரசர். கங்கைக்கரை உருளைக்கற்களில் ஒன்று சிவலிங்கமாக கருவறையில் அமர்ந்த பின் அதன் இடமும் பொருளும் வேறு. அக்னிவேசரின் மாணவர் என்கிறீர், இந்த எளிய உலகில் உண்மையை அறியாமல் இருக்கிறீர் என்றான். துரோணர், என்னை உங்கள் அரசர் நன்கறிவார், என்னை அவரிடம் அழைத்துச் செல்க என்றார். வருக வீரரே என்றபடி பூமன் கையசைத்து ஒரு புறவி வீரனை அழைத்தான். அந்த புறவியில் நீங்கள் வாருங்கள் என்றபடி தன் புறவியில் ஏறிக்கொண்டான். இருவரும் மக்கள் நெறித்து கொண்டிருந்த வணிக வீதியை கடந்து உள்கோட்டையின் வாயிலை அடைந்தனர். அங்கே காவலர்களிடம் துரோணரை பற்றி பூமன் சொன்னபோது அவர்கள் ஐயத்துடன் அவரை திரும்பி நோக்கினர். ஒருவன், அக்னிவேசரின் மாணவர் என்று தோன்றவில்லை, மலைவேடன் போலிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் சொல்வதை துரோணர் கேட்டார். பூமன், ஆம், நானும் அவ்வண்ணமே எண்ணினேன், ஆனால் அவரது இடது தோளில் வடு கனத்த அம்பராத்துணி தொங்குவதனால் உருவாவது, அவர் விரல்கள் பெரும் வில்லாளிக்குரியவை என்றான். உள்கோட்டைக்குள் பெருவணிகர்களும் சத்திரியர்களும் வாழும் அடுக்கு மாடங்கள் வாயில் தூண்களில் தளலாடும் பந்தங்களின் ஒளியில் திரைச்சீலை ஓவியங்கள் போல தெரிந்தன. அகன்ற சாலையில் அரிதாக ரதங்களும் புறவிகளும் சென்றன. மாளிகை முற்றங்களில் வேல்களும் விட்களுமாக காவல் நின்றவர்கள் அவர்களை வியப்புடன் நோக்கினர். கிளைகள் பிரிந்து சென்ற மையச்சாலையின் மறுமுனையில் அரண்மனை கோட்டையின் வாயில் இருந்தது. அதன் மேலிருந்த முரசு மாடத்தின் இரு பெருமுரசுகள் பந்தங்களின் செவ்வொளியை எதிரொலித்து குளிர்கால நிலவுகள் போல தெரிந்தன. செவ்வொளி மின்னிய பெரிய காண்டாமணி மரத்தாலான மாடத்துக்குள் தொங்கியது. அரண்மனைக்கு கோட்டைக்கு மறுபக்கம் செங்கல் பரப்பப்பட்ட விரிந்த முற்றத்துக்கு அப்பால் அரண்மனை வளாகம் தெரிந்தது. பாஞ்சாலத்தின் தாமரை கொடியுடன் பறந்து கொண்டிருந்த வெண்ணிறச் சுதையாலான 7 அடுக்கு மாளிகைக்கு இருபக்கமும்
மூன்றடுக்கு மாளிகைகள் நிறைவகுத்திருந்தன. போமன் புறவையிலிருந்து இறங்கி, வீரரே, நீங்கள் அரசரை பார்க்க வந்த சாலை தோழர் என்பதனால் இப்போது அழைத்து வந்தேன். அரசர் அந்திக்கு பின் எவரையும் பார்க்க ஒப்புவதில்லை என்றான். நான் தங்கள் வருகையே அரசரின் காவல் நாயகத்திடம் அறிவிக்கச் சொல்கிறேன். அவர் விளைந்தால் இப்போது தாங்கள் அரசரை சந்திக்கலாம். இல்லையேல் இங்கே விருந்தினர் தங்கும் குடில்கள் உள்ளன, அங்கே தங்கி இலைப்பாரி நாளை அவை கூடுகையில் அரசரை காணலாம். துரோணர் புறவியிலிருந்து இறங்கி தரையில் நின்றார். பூமன் சென்று காவல் நாயகத்திடம் துரோணரை பற்றி சொன்னான். பெரிய தலைப்பாகையும் மார்பில் மணியாரமும் அணிந்திருந்த காவல் நாயகம் எழுந்து வர அவருக்கு பின்னால் ஒரு வீரன் ஆடிப்பதிக்கப்பட்ட கைவிளக்குடன் வந்தான். விளக்கொலியை அவன் துரோணர் மீது வீச காவல் நாயகம் துரோணரை கூர்ந்து நோக்கினார். வீரரே, தாங்கள் அக்னிவேசரின் குருகுலத்தில் பயின்றமைக்கான சான்று ஏதேனும் வைத்திருக்கிறீரா என்றார். துரோணர் தன் இடையிலிருந்து தற்பை தாளை எடுத்துக்காட்டி, இதை கொண்டு என்னால் எவரையும் கனப்பொழுதில் கொல்ல முடியும், வில்லேந்தியவனை கூட என்றார். பரசுராமரும் பீஷ்மரும் சரத்வானும் இன்றி என்னுடன் வில்லுடன் நிற்க மானுடர் எவரும் இன்றில்லை. காவல் நாயகம் அவரது முகத்தையும் தற்பையையும் மாறி மாறி அச்சத்துடன் நோக்கிவிட்டு தலைவணங்கினார். இச்சொற்கள் இன்றி ஏதும் தேவையில்லை உத்தமரே, அடியேன் சொற்பிளை இழைத்திருந்தால் பொறுத்தருள்க என்றார். நான் அரசரிடம் தெரிவித்து மீள்வது வரை இந்த காவல் மாடத்திலேயே அமர்ந்திருங்கள். துரோணர், இல்லை, நான் இங்கேயே நிற்கிறேன், சென்று வருக என்றார். காவல் நாயகம் தன் சால்வையை அணிந்து கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றார். கைகளை கட்டிய துரோணர் நிலம் நோக்கி அசையாமல் நின்றார். சற்று நேரத்திலேயே காவல் நாயகம் திரும்பி வந்தார். அருகே வரும் தோறும் அவரது கால்கள் தயங்கின. அவர் முன் வந்து நின்றபோது துரோணர் நிமிர்ந்தவரை நோக்கினார். உத்தமரே, அரசர் தங்களை அறியார் என்றார். துரோணர் என்று முனகினார். காவல் நாயகம் குரலை தாழ்த்தி, தங்கள் பெயரையும் குலத்தையும் சொன்னேன், தங்கள் தோற்றத்தையும் விவரித்தேன். துரோணர் என்று எவரிடமும் தனக்கு சாலை மாணாக்கராக இருக்கவில்லை என்றார் என்று சொல்லி, அவர் மறந்திருக்கலாம், நெடுங்காலமாகிறது, நாட்களை நிறைக்கும் அரசு பணிகள், நீங்கள் நாளை அவரை சபையில் என்று சொல்ல துரோணர் இடைமறித்து, வீரரே, அவர் இங்கு வந்து இந்த தற்பையை தொட்டுச் சொல்லட்டும், என்னை அறிய மாட்டார் என்று, அதுவரை நான் இவ்விடத்திலிருந்து அசையப்போவதில்லை என்றார். உத்தமரே, தாங்கள் இங்கே என்று காவல் நாயகம் தயங்க, என்னை இவ்விடத்திலிருந்து அகற்ற உங்கள் நால்வகை படைகளாலும் முடியாது, தேவையற்ற குருதியை நான் விரும்பவில்லை என்றார் துரோணர். உள்ளே சென்று உமது அரசரிடம் சொல்லுங்கள், இம்மண்ணிலேயே ஆற்றல் மிகுந்த தாவரம் போல ஒருவன் இங்கே நிற்கிறான் என்று தற்பையை கையிலேந்தி துரோணர் சொன்னார். இது ஆயிரம் ஆலமரங்களுக்கு நிகரானது, இலையாலோ கிளையாலோ ஆனதல்ல, வீராலானது, தன் உயிர்ச்சாரமாக நெருப்பை கொண்டிருப்பது. காவல் நாயகம் சில கணங்கள் சொல்லிழந்து ததும்பிய பின் திரும்பி மீண்டும் அரண்மனை நோக்கி ஓடினார். சற்று நேரத்தில் அங்கிருந்த 8 குதிரைகள் செங்கல் தளத்தில் குழம்போசை தரதடக்க விரைந்தோடி வந்தன. முழுகவசம் அணிந்த ஒருவன் அதில் பந்தங்களின் ஒளி தெரிய எரிந்து கொண்டிருப்பவன் போல குதிரை விட்டிறங்கி, வீரரே, இக்கணமே இங்கிருந்து விலகிச் செல்ல வேண்டுமென உமக்கு ஆணையிடுகிறேன், இல்லையேல் அது எங்கள் மீதான போர் அறைகூறுவலாகவே பொருள் கொள்ளப்படும். தாழ்ந்த திடமான குரலில், உங்கள் அரசன் வந்து என் கையில் இருக்கும் தற்பைக்கு பதிலளிப்பது வரை நான் இங்கிருந்து விலகப்போவதில்லை, போரே உங்கள் அரசர் அளிக்கும் விடையெனில் அவ்வாறே ஆகட்டும் என்றார் துரோணர். சென்று அவனிடம் சொல், இம்மண்ணில் தன்னைத்தானே எரித்து கொள்ளும் ஆற்றல் கொண்ட ஒரே உயிர் தற்பை என்று. கவச வீரன் திரும்பி குதிரை மேல் ஏறிக்கொண்டு அதே விரைவால் அதை திருப்பி வேலை சுழற்சி அவர் மேல் பாய்ந்தான். அவனுடன் வந்த 8 குதிரை வீரர்களும் அசையாமல் பார்த்து நின்றனர். எவரும் பார்க்காத ஒரு கணத்தில் குதிரை கண்ணுக்கு தெரியாத அரக்கக்கரத்தால் அறைபட்டது போல எம்பித் தெரித்து அந்த முற்றத்தில் கிடந்த கால்களை உதைத்து கொண்டு அதிலிருந்து வீசப்பட்ட கவச வீரன் கவசங்கள் தெரிக்க மண்ணில் கிடந்து புரண்டு கையூன்றி எழப்பார்த்தான். துரோணர் தன் கையிலிருந்த தற்பை தாள்களுடன் உறக்க, மூடர்களே, என்னை வெல்பவர் உங்களில் எவரும் இல்லை, வீணே உயிர் துறக்க வேண்டியதில்லை என்றார். குதிரை வீரர்கள் அவர்களை அறியாமல் சில 8 பின்னால் சென்றனர். சூழ்ந்து நின்றவர்களிடமிருந்து வியப்பொலிகள் எழுந்தன. கவச வீரன் முழங்காலை ஊன்றி எழுந்து மற்ற குதிரை வீரர்களை நோக்கி கை காட்டி, கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் தங்கள் குதிரைகளை ஐயத்துடன் ஓரிரு அடி முன்னால் கொண்டு வர காவல் நாயகம் உரத்த குரலில், என்ன நெறியுது, ஒருவரை தாக்க ஒரு படையா என்று கூவி கையை தூக்கினார். படை திரண்டு வந்து ஒரு தனி மனிதரை வீழ்த்தினோம் என்று சூதர்கள் பாடுவார்கள் என்றால் பாஞ்சாலத்து ஐங்குளத்து வீரர்கள் அனைவரும் உடைவாளால் கழுத்தறுத்து சாக வேண்டியதுதான். அவருக்கு பின்னால் நின்றிருந்த காவல் வீரர்கள், ஆம், உண்மை என்று ஒரே குரலில் கூவினர். என்மர் விட்களில் தொடுத்த அம்புடன் முன்னால் வர அதில் ஒருவன், அது இங்கே நடக்காது நூற்றவர் தலைவரே, அறத்துக்காக நாங்கள் எங்கள் குலதெய்வத்துடனும் போரிடுவோம் என்றான். கவச வீரன் எழுந்து ஒற்றை காலை நொண்டியபடி நடந்தான். அவன் எதிர்ந்து குதிரைக்கு அப்பால் விலகி நின்று தன் காலை தரையில் தட்டி கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் தைத்திருந்த தற்பை தாளிலிருந்து வளர்ந்த குருதி பந்தங்களின் செவ்வொளியில் நிறமற்றது போல தரையில் சொட்டியது. மூச்சு சீரது கனைத்து கொண்டு கழுத்தை திருப்பி தன் விழாவை அறைந்தது. அவன் தன் வீரனிடம் அதை பிடித்து கொள்ள சொல்லிவிட்டு அவனுடைய குதிரை மேலேறி திரும்பிச் சென்றான்.
பிற குதிரை வீரர்களும் அவனை தொடர்ந்தனர். கையிலிருந்த தற்பையை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு துரோணர் கால்களை பரப்பி வைத்து தலைகுனிந்து அசைவற்று நின்றார். அவரது உதடுகளில் காயத்ரி துடித்து கொண்டிருந்தது. துரோணர், பரத்வாஜரின் மைந்தர், தனுர்வேதி என்ற மெல்லிய குரல்களும் பந்தங்கள் ஒளிரும் விழிகளுமாக அவரை சூழ்ந்து கொண்டிருந்தன. வண்ணக்கடல் தொடரும்.